தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களை கடமைக்கு அழைப்பது தொடர்பான சுற்று நிரூபம் வெளியானது. இலங்கை மத்திய வங்கியின் அதிரடி நடவடிக்கை, சற்று முன்னர் வெளியான விசேட அறிவிப்பு. உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன். ஊவாவில் 486 பாடசாலைகள் மீள ஆரம்பிக்க நடவடிக்கை, ஆளுநர் முசாமில். இலங்கையில் இருவாரங்களில் மீண்டும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுமா, வெளியானது தகவல். சிறுவர்களை சாட்சியாளர்களாக நீதிமன்றுக்கு அழைப்பதை தவிர்க்க விசேட திட்டம். காணாமலாக்கப்பட்ட சிறுவர்கள் எங்கே? வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயச்சந்திரா. ஹிஷாலினி உயிரிழப்பு விவகாரம், ரிஷாத்திற்கு இன்று விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு. யாழில் வளர்ப்பு நாயால் குடும்பஸ்தருக்கு நேர்ந்து துயரம். இலங்கை மக்களிடம் ராணுவ தளபதி விடுக்கும் கோரிக்கை. மணிக்கே புகழ் இலங்கை பாடகியை காண இந்தியாவில் குவிந்த 4.5 லட்சம் ரசிகர்கள். மாகாணங்களுக்கு இடையே சட்டவிரோத பேருந்து சேவைகள். தொடர்வன விரிவான செய்திகள். வளமைப்போல முன்னெடுப்பதற்கான சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. கோவிட் பரவல் காரணமாக நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை அடுத்து சில பொது சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு இன்று அதிகாலையுடன் நீக்கப்பட்டதை அடுத்து அரசு சேவைகளை வலமை போல முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று நிரூபம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதுக்கமைய நாடு மீள திறக்கப்படும் செயற்பாடுகளின் போது அரசு அலுவலகங்கள் ஊடாக வழங்கப்படும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ஆளுநரை அடையாளம் கடமைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு ஊழியர்களை சேவைக்கு அழைக்கும் அதிகாரம் நிறுவன பிரதானிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாகனங்களை கொண்டுள்ளவர்கள் மற்றும் நிறுவனத்தால் வழங்கப்படும் போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்ளும் ஊழியர்களுக்கு மேற்படி நியதி பொருந்தாது எனவும், அவர்கள் வளமை போல கடமைகளுக்கு சமூகமளிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கடமைகளுக்கு அழைக்கப்படும் அதிகாரிகளை தவிர்ந்த மற்ற அனைவரும் ஆன்லைன் முறைமை ஊடாக கடமையாற்ற வேண்டும் என்றும், கடமைகளுக்காக அலுவலகத்திற்கு அழைக்கப்படும் ஊழியர்கள் பணியில்லா நாட்களில் ஆன்லைன் முறைமை ஊடாக கடமையாற்ற வேண்டும் எனவும் குறித்த சுற்று நிரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கடமைக்கு அழைக்கப்படும் அதிகாரிகள் மற்றும் ஆன்லைன் முறைமை ஊடாக கடமையாற்றும் ஊழியர்களுக்கான வசதிகள் வழங்குதல் மற்றும் அவசியமான சந்தர்ப்பங்களின் போது வேறு இடங்களில் கடமையாற்று தற்காலிக வாய்ப்பளிக்கும் அதிகாரம் அமைச்சின் செயலாளர் மற்றும் நிறுவன பிரதானிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்டவாறு அரசு நிறுவனங்களுக்கு ஊழியர்கள் கடமைக்கு அழைக்கப்படும் போது கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், விசேட நோய் நிலைமைகளை கொண்டவர்களை கடமைக்கு அழைக்க வேண்டாம் எனவும், அவ்வாறானவர்களின் சேவை கட்டாயம் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அவர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கவும், வீடு செல்லவும், விசேட கால எல்லை மற்றும் வசதிகளை வழங்க நிறுவனத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் சுகாதாரத்துறை ஊழியர்களை கடமைக்கு அழைக்கும் விதம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். அத்தியாவசியமற்ற பொருட்கள் இறக்குமதி செய்யும் போது விதிக்கப்பட்டிருந்த நிதி வைப்பு கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கட்ராய் சற்று முன்னர் தெரிவித்தார். அடுத்த 6 மாதங்களுக்கான நிதி கொள்கை குறித்த ஊடக சந்திப்பில் உரையாற்றிய மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்த கட்டுப்பாடுகளை நீக்குவதன் மூலம் வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கடுமையான பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என கூறினார். இலங்கை பொருளாதாரம் எதிர்கொள்ளும் கடுமையான டாலர் இருப்பு பற்றாக்குறை காரணமாக 2 வாரங்களுக்கு முன்பு 623 அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு கடுமையான இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். கிராமிய வீதி அபிவிருத்தி மற்றும் விவசாயம் சார் சேவைகளுக்காக உலக வங்கி இந்த கடன் தொகையை வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஊவா மாகாணத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட்ட 486 பாடசாலைகளை மேல ஆரம்பிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊவா மாகாண ஆளுநர் AJM முசாமில் தெரிவித்தார். எதிர்வரும் அக்டோபர் 18 முதல் பாடசாலைகளை மேல ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு ஆளுநர் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார்.
இதற்கமைய பாடசாலை அதிபர்களின் தலைமையில் பிரதேச சபை மற்றும் பெற்றோர்களின் உதவியுடன் தொற்று நீக்கம் மற்றும் சிரமதான பணிகளை முன்னெடுக்குமாறு மாகாணங்களுக்கு இடையேயான பயண தடை தொடர்ந்தும் அமலில் காணப்படுவதால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகாமல் பாடசாலைகளுக்கு வருவதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்யுமாறும் பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி உதவியாளர்கள் தடுப்பூசி பெற்றுள்ளதனை உறுதிப்படுத்துமாறு மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் உதவியாளர்கள் தடுப்பூசி பெற்றிருப்பது கட்டாயம் எனவும் நேற்று நடைபெற்ற மாகாண கல்விக்குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 2 வாரங்கள் மிகவும் தீர்மானம் மிக்கவை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்தன தெரிவித்தார். அடுத்த 2 வாரங்களில் நாட்டின் கோவிட் நிலைமைகளை கவனத்தில் கொண்டு பயிர் கட்டுப்பாடுகள் குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊரடங்கு தளர்வுடன் அறிவிக்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை மக்கள் முழு அளவில் பின்பற்ற வேண்டியது அவசியமானது. 4 கோவிட் தொற்று உறுதியாளர் எண்ணிக்கை 4000 தொடக்கம் 5000 காணப்பட்டதுடன் தற்பொழுது அந்த எண்ணிக்கை 1000 குறைவடைந்துள்ளது. அத்துடன் 4 மரண எண்ணிக்கையும் 50 தொடக்கம் 60 வீழ்ச்சியடைந்துள்ளது. தேவை ஏற்பட்டால் தற்பொழுது உள்ள கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நாடு முழுவதிலும் கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வருவதாகவும் எந்த வகை தடுப்பூசி என்பதனை கருத்தில் கொள்ளாது கிடைக்கும் தடுப்பூசியை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். குற்றவியல் வழக்குகள் போன்ற விசாரணைகளின் போது சிறுவர்களை சாட்சியாளர்களாக நீதிமன்றத்திற்கு அழைப்பதை தடுக்கும் சட்டத்தை அடுத்து காணொலி தொழில்நுட்பம் மூலம் சிறுவர்களிடம் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான விசேட கூடம் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது. சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரூகன அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். சிறுவர் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் சிறுவர்கள் தொடர்பான குற்றவியல் வழக்குகளின் போது நபர்களின் சாட்சியங்களை விடவும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப சாட்சியங்களை பயன்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எமது சிறுவர்கள் பலர் காணாமல் போயுள்ளனர். எமது பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் இவ்வாறு சிறுவர் தினத்தை கொண்டாட முடியும்? குறித்த சிறுவர்கள் பெற்றோருடன் ஓமந்தையை தாண்டி வந்த நிலையில் காணாமல் போயுள்ளனர் என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்தார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 11:30 ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், எங்களுக்கு பின் உள்ள புகைப்படங்களில் காணப்படுகின்ற சிறுவர்கள் அனைவரும் தாய் தந்தையுடன் வருகை தந்து இராணுவத்தினரிடம் சரணடைந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டனர். சர்வதேச சிறுவர் தினத்தை இன்றைய தினம் எத்தனையோ இடங்களில் மகிழ்வாக அனுஷ்டிக்கின்றனர். ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் சிறுவர் தினத்தை இன்றைய தினம் துக்க தினமாக அனுஷ்டிக்கின்றோம். எமது சிறுவர்கள் பலர் காணாமல் போயுள்ளனர். எமது பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் இவ்வாறு சிறுவர் தினத்தை கொண்டாட முடியும். குறித்த சிறுவர்களில் தாய் தந்தையுடன் ஓமந்தையை தாண்டி வந்தவர்கள் அவர்கள் காணாமல் போயுள்ளனர். துணியில் சுற்றி கொண்டு வந்த சிறுவர் ஒருவர் கூட காணாமலாக்கப்பட்டுள்ளார். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கூட்டிக் கொண்டு போன குழந்தை மற்றும் பெற்றோர் இன்று உயிருடன் உள்ளார்களா இல்லையா என்பது கூட தெரியாது. இந்த நிலையில் சிறுவர் தினத்தை துக்க தினமாக அனுஷ்டிக்கின்றோம். காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகளும் உறவுகளும் கிடைக்கும் வரை எந்த தினமாக இருந்தாலும் துக்க தினமாகவே அனுஷ்டிப்போம். மேலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் மரண சான்றிதழ் வழங்க அவர் யார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரிஷாத் வீட்டில் பணியாற்றி வந்த ஹிஷாலினி என்ற சிறுமி தீக்காயங்களுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலேயே ரிஷாத் இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 14 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவத்தில் 5வது சந்தேக நபராக ரிஷாத் பதியுதீன் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் வளர்ப்பு நாய் கடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் அச்சுவேலி தோப்பு பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான வைரமுத்து வசந்தராசா என்பவரே உயிரிழந்தவராவார். குறித்த நபரை கடந்த மாதம் வளர்ப்பு நாய் கடித்ததை அடுத்து சில நாட்களாக தடுமாற்றம், தண்ணீரை கண்டால் பயம் போன்ற நிலை உருவானதால் அச்சுவேலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில்
நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாயக்கடித்த நிலையில் உரிய தடுப்பூசியை பெறாமையால் நீர்வரப்பு நோய்க்குள்ளாகி அவர் உயிரிழந்துள்ளதாக மரண விசாரணைகளே கூறப்பட்டுள்ளதுடன் அவரை கடித்த வளர்ப்பு நாய் மறுநாளே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்றைய தினம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட போதிலும் மக்களின் பொறுப்பான செயற்பாடுகளே அக்டோபர் மாதத்தின் நிலைமையை தீர்மானிக்கும் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். மக்கள் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டால் மீண்டும் கோவிட் தொற்று அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டார். ஒரு மாதத்திற்கும் அதிக காலம் நாட்டை மூடி கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டோம். மக்கள் நிலைமையை புரிந்து கொண்டு அவதானமிக்க முறையில் செயற்பட வேண்டும். நாட்டை மூடியை வைக்க முடியாது. கடந்த காலங்கள் முழுவதுமாக மக்கள் வழங்கிய ஆதரவிற்கமைய தொற்றினை கட்டுப்படுத்த முடிந்தது. இந்த காலப்பகுதியிலும் அதேபோன்று அவதானமாக செயற்பட்டால் மாத்திரமே நாட்டை நடத்தி செல்ல முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். அதற்கமைய அரசு ஊழியர்களின் பணிகள் இன்று முதல் வலிமையான முறையில் நடத்தி செல்லப்பட உள்ளது. மேலும் அத்தியாவசிய சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு அதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் பிரபல்யமடைந்துள்ள இலங்கையின் இளம் பாடகி யொஹானி டி சில்வாவை வரவேற்க பெருமளவு இந்திய ரசிகர்கள் ஒன்று கூடியுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இடம்பெறவுள்ள இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக யொஹானி அங்கு சென்றுள்ளார். இதன்போது புதுடெல்லி விமான நிலையத்தில் 4.5 லட்சம் ரசிகர்கள் ஒன்று கூடியதாக தகவல் வெளியாகியுள்ளன. மணிக்கே மகே ஹிதே என்ற பாடல் மூலம் இந்திய இசை ரசிகர்கள் மத்தியில் யொஹானி டி சில்வா பிரபல்யம் அடைந்துள்ளதாக அந்த ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இந்தியாவுக்கு சென்றுள்ள பாடகிக்கு மகத்தான வரவேற்பு கொடுக்கப்பட்டதுடன் ரசிகர்கள் சார்பில் பணப்பரிசும் கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. யூடியூபில் வெளியிடப்பட்ட மணிக்கே மகே ஹிதே என்ற பாடல் சர்வதேச ரீதியில் புகழ் அடைந்துள்ளதுடன் இதுவரையில் 133 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது. இலங்கையின் வரலாற்றில் சிங்கள பாடல் ஒன்று சர்வதேச ரீதியாக பிரபல்யம் அடைந்த முதல் சந்தர்ப்பம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகள் என கூறி தற்போது நாட்டின் பல பகுதிகளில் மாகாணங்களுக்கு இடையேயான பேருந்துகள் இயக்கப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. லேடி ரிஷ்வே வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அருகிலிருந்து நீண்ட தூர பேருந்துகள் இயக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவரான கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். இதேவேளை அத்தியாவசிய சேவைகளுக்காக பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி வழங்க சுகாதார அமைச்சுடன் இணைந்த அதிகாரிகளினால் கையொப்பமிடப்பட்ட ஆவணம் பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனினும் பயணிகளுக்கான கட்டணம் இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டதாகவும் கெமனு விஜயரத்ன மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.